வணக்கம் ஐவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி உங்கள் கேஎஸ் மேடம் என்ன சொல்ல போகிறா அப்படின்னா, நான் இன்றைக்கி கேட்டேன் எங்கள் பையனை, அப்பா என்னால் நின்று பச்சனம் பண்ண முடியல, கிருஷ்ண ஜெயந்திக்கு கீழே உட்காந்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அடுப்பு வாங்கி கொடு அப்படின்னு, ஸ்டவ், கேஸ் ஸ்டவ். சரிம்மா, அதுக்கு என்னென்னு எதையோ ஆன்லைனில் காமிச்சேன், இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு, ஆனால் திறந்து பார்த்தா தான் தெரியும் இது நல்லா இருந்ததுன்னா நான் இதை உட்காந்து யூஸ் பண்ணி அதை உக்காந்துட வாக்கில் பச்சனம் பண்ணலாம், கொஞ்சம் கால் வலிக்காது, அதுக்காக தான் வாங்கி தர சொன்னேன். ஆனால் இதை நான் வந்து பார்க்கவே இல்லை, இன்னும் இதை மேலே கட் பண்ண மாத்திரம்தான் சொல்லியிருக்கேன். உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்க போகிறோம், க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க விரல, ஏன்னா நல்லா இருக்கணும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா வாங்கி தர்றதே பெரிய விஷயம் இல்லையா. ஸோ இதை கட் பண்ணி கொடுக்க சொன்னேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ என்ன பண்ணியிருக்கான், இதை கட் பண்ணி வச்சுட்டான் பாருங்கள். உள்ளே வேறு என்னென்னவோ ஒட்டின்னு இருக்குது, அதெல்லாம் வேறு கட் பண்ணும் போல் இருக்குது. கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்கா, எப்படி இருக்குது, நல்லா இருக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி பச்சனை இதில் தான் பண்ண போகிறேன் நான், இப்போ பொறுமைன்றதே இல்லை எனக்கு. பர்னர் ஆனால் பித்தளை பர்னர் இல்லை போல் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. ரெகுலேட்டர் வேறு கொடுத்துருக்கான், ஓ சூப்பர். இந்த டியூப்பு ரெகுலேட்டர் இதாக ஆன் ஆஃப் சுவிட்சு, ஆ பரவாயில்லப்பா, திருப்பெல்லாம் முடிகிறது, வெரி குட். ஆன் ஆஃப்லாம் ஓகேவாக இருக்குது, எவ்வளோ கேஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் போல் இருக்குது, அதுக்கு தான் இது. அப்புறம் வந்து லைட்டர் வேறு கொடுத்துருக்காங்க, எனக்கு உக்காண்டு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பர்னர்லாம் வந்து ஏதோ இரும்பு பர்னர் தான் போல் இருக்குது. ஸ்டவ் ஆனால் நல்லா வெயிட்டு ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் பெரிய அலுமினியம் இதெல்லாம் வச்சு ஒரு 10 கிலோ கூட இதில் சமைக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடம் ஒன்று இருக்குது, இதில் அப்படியே சுற்றினாலே இதில் உள்ளே போய் செட் ஆகிடுது, அப்புறம் இது ஆன் ஆஃப், அவ்வளோதான். எனக்கு சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பச்சனம் பண்ணுறதுக்கு, ட்ரை பண்ணிட்டு தான் சொல்லணும் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது, வெரி நைஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது இல்லை, யாராவது வச்சுன்னு இருக்கீங்கன்னா உங்களோட ஐடியாஸ் கொடுங்க, என் வீட்லேயே இருக்குது இது நல்லா இருக்குது, இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஐடியாஸ் கொடுங்க. ஓகேவா, பை பாய். ஆரோக்கியமாக இருக்கோம், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.